இனி குழந்தைங்க சாக்லேட் கேட்கும் போதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம கண்டிப்பா இந்த சாக்லேட் செய்து கொடுங்க. தினம் குழந்தைங்க சாக்லேட் சாப்பிட்றதுனாலும் ரொம்ப நல்லது, அதுவும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது. இது பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பரா நல்லா ஜெல்லி பதத்திலே இருக்கும், நல்லா சிவியாவும் இருக்கும். அதனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது எதுல பண்ணிருக்கோன்றதே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதை குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்க கூட தினம் ஒன்னு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நெல்லிக்காயை நம்மளால குழந்தைங்களை சாப்பிட வைக்க முடியாது, ஆனா நம்ம இந்த மாதிரி சாக்லேட்டா பண்ணி கொடுக்கும் போது தினம் ஒண்ணு சாப்பிட வைக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய நெல்லிக்காயை கழுவி தொடச்சிட்டு அரை கிலோ அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு இட்லி பிளேட்ல வச்சு கடாயிலையோ அல்லது இட்லி பாத்திரத்திலயோ வச்சுட்டு 8-ல் இருந்து ஒரு 10 நிமிஷம் கரெக்டா, இது மிதமான தீல 8-ல் இருந்து ஒரு 10 நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்ப பாருங்க, அது நல்லா வெந்துட்டு தானாவே அந்த சதை பகுதி மட்டும் கைண்டு வருது பாருங்க. இப்ப இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுலாம். இப்ப இந்த இட்லி பிளேட்ல இருக்கிற அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், கடைசியா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம ஜூஸா குடிக்கலாம். இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அந்த விதை பகுதியை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி சதை பகுதியை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கிலோ கணக்குல செஞ்சாலும் காலி ஆயிடுங்க. நம்ம நெல்லிக்காயில ஊறுகா பண்ணுவோம், ஆனா அது குழந்தைங்க தொடக்கூட மாட்டாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க, எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்ப இந்த மாதிரியே நான் எல்லா நெல்லிக்காயும் விதை பகுதியை தனியா சதை பகுதியை தனியா நீக்கி வச்சிருக்கேன். இப்ப அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கருப்பு கருப்பா இருக்கும், ஏதாவது சொத்த இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. நம்ம இத பேஸ்டா அரைச்சு எடுக்க போறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சி ஜார்ல நம்ம இதை அரைச்சு எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம். இது கூட பாத்தீங்கன்னா 1 அங்குல துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி நீல நிறமா கட் பண்ணியிருக்கேன், தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விப்பிங்ல விட்டு விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து எடுத்து எடுத்து விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைப்பட்டுடும், தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. இப்ப இந்த பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இனிப்புக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சர்க்கரை சேர்க்க போறதில்ல, ஆனா இந்த ரெசிபி சர்க்கரை, வெல்லம் அல்லது கற்கண்டு இது மூணுல எது வேணா சேர்த்து செய்யலாம். நான் இன்னைக்கு வெல்லம் சேர்த்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் அளந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம். இப்ப 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுக்கிறோம்னா அதே 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம், 1/4 கிலோ எடுக்கிறீங்கன்னா அதே 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துக்குங்க. இப்ப இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி வடிகட்டுறதுக்காக ஒரு கடாயில போட்டிருக்கேன். இப்ப இது கூட பாத்தீங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம், ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, இதை எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம எந்த பாத்திரத்துல கலந்து எடுக்க போறோமோ அதுல நேரடியா வடிகட்டி விட்டுக்கலாம். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் அல்லது அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க. நமக்கு அடி பிடிக்கும்ன்ற பயம் இல்லாம ரொம்ப ஈஸியா கலந்து எடுக்கலாம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட செய்யலாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்ப வெல்லத்தை வடிகட்டி விட்டாச்சு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த நெல்லிக்காய் விழுதியும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு நெய் அதிகமா தேவைப்படாது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாவும் இருக்கும். இப்ப நெல்லிக்காய் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த டைம்ல இது வந்து மேல தெரிக்கும். அப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா 2-3 நிமிஷம் அப்படி மூடி போட்டு மூடி கலந்தீங்கன்னா போதும், அப்புறம் தெரிக்கிறது இருக்காது. ஏன்னா இதுல நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, அந்த நெல்லிக்காயில இருக்கிற ஜூஸ் தான் இந்த மாதிரி தெரிக்கிறது. இது கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரியா வந்துடும். இப்ப கலரும் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்ப நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம இதுல இஞ்சி சேர்த்து அரைச்சிருந்தோம், இப்ப 1 எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சியோட காரம் அப்புறம் இந்த எலுமிச்சம் சாரோட புளிப்பு சேர்ந்துட்டு இந்த நெல்லிக்காயோட துவர்ப்பே இருக்காதுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட். இப்ப எலுமிச்சம்பழம் சாறு வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரணும், கடாயில ஒட்டாம சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு கரெக்டா 15-20 நிமிஷம் ஆகுங்க. ஏன்னா நம்ம 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்திருக்கிறதுனால
இந்த அளவுக்கு டைம் எடுக்குது. இதே நீங்க கொஞ்சம் கம்மியா செஞ்சீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு கால் கிலோலாம் செய்யறீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். கடைசியா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்கலாம். இது நெய் சேர்த்து கிளறும் போது நல்ல வாசனையும் கொடுக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த சாக்லேட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷைனிங் கிடைக்கும். இப்ப நெய் சேர்த்து இது நல்ல கடாயில ஒட்டாம இந்த மாதிரி சுருண்டு வந்துடுச்சு பாருங்க. இது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப நீங்க கிட்டையே இருந்து கலர்ற மாதிரி இருந்தா ஹை லோனு மாத்தி மாத்தி கலந்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இதோட பதம். இப்ப நம்ம இத ஏதாவது ஒரு பிளேட்லயோ அல்லது இந்த மாதிரி ட்ரேல நெய் தடவிட்டு அதுல மாத்திக்கலாம். அல்லது இந்த மாதிரி பட்டர் ஷீட் வச்சிருந்தீங்கன்னா அது போடும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இதுல போட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ அல்லது நெய் தடவுன ஸ்பூன் வச்சோ நல்லா சமன்படுத்தி விட்டுக்குங்க. நமக்கு சாக்லேட் வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சமன்படுத்திக்கலாம். இதை செஞ்சுட்டு கண்டிப்பா இது ஒரு 3-4 மணி நேரமாவது நம்ம ஆற விடணுங்க. அப்பதான் வந்து அந்த ஜெல்லி பதம் வரும். இது நீங்க நைட்டு செஞ்சுட்டு அப்படியே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா விட்டுட்டாலும் கரெக்டா இருக்கும். அல்லது காலையில செஞ்சு நீங்க ஈவினிங் கட் பண்ணி எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா விட்டுட்டேன். இப்ப மறுநாள் காலையில எடுத்திருக்கேன். இது பாருங்க எப்படி வருதுன்னு. அப்படியே ஒரு ஜெல்லி ஸ்வீட் மாதிரியே இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம இதுல இருந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் ஜார்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா இது நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு நாள் வேணா வச்சிருந்து கொடுக்கலாம். இதை வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த பாக்ஸை வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தினம் ஒரு சாக்லேட்டா இதை சாப்பிட கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு நல்லா ட்ரை ஆயிடுத்துன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பரா நல்ல ஜெல்லி பதத்துல இருக்கு. இது பிக்கும் போதே தெரியும் இது நல்ல சிவ்வியா இருக்கு பாருங்க. இப்ப இந்த மாதிரியே நான் எல்லா பீஸும் கட் பண்ணிட்டேன். இதை இப்படியே நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இல்ல ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா சர்க்கரையை வந்து மிக்சியில பவுடர் பண்ணிட்டு அதுல இந்த சாக்லேட்டை நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சோம்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். நம்ம அப்படியும் இந்த சாக்லேட் செய்து கொடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பரா நல்ல டேஸ்டியான ஜெல்லி பதத்துல இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய் சாக்லேட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.